இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் 15, 2023 நமது இந்திய 77வது சுதந்திர தினத்தில் அடியெடுத்து வைக்கும் நாள் வைத்த நாள். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உலக அழிவு நெருங்கிவிட்டது. இது என்னுடைய 275வது ஒளி காட்சி. ஆன்மீகன்ற தலைப்பில் இது 13வது பாகம். சேனல் பேர் கடவுள். நான் திருப்பி சொல்கிறேன். சரி, உலகம் அழியும் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். 2000 அழியும், 2004 அழியும், 2012 அழியும், 2020 அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2023 கண்டிப்பாக அழிந்துடும் என்று நிச்சயமாக தோணுகின்றது. அதற்கு காரணங்களை நான் எடுத்து சொல்கிறேன். இதற்கெல்லாம் மூல காரணம் நான் தான். என்விரான்மெண்ட்டு சுற்றுப்புற சூழல் அதை எப்படியெல்லாம் கெடுத்து குடிச்சவர் பண்ணமோ பண்ண வச்சுருக்கோம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். உலக பாப்புலேஷன் ஜனத்தொகை மிகவும் அதிகமாகிவிட்டது. மக்கள் பணம் என்று பேயாக அழைகின்றார்கள். இதெல்லாம் மூல காரணங்கள். மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதில்ல, சுற்றுப்புறத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, பணம் கொள்ளடிக்கணும் அதே இதாக இருக்கு. சரி, நான் உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு காரணங்களை சொல்கிறேன். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்க. ஸ்வீடனில் ஒரு சின்ன பொண்ணு இப்போ பெருசாகிடுச்சு, கிரெட்டன் துன்பர்க்குன்னு. அதெல்லாம் பேசும் எல்லாருக்கிட்டையும். இப்போ பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லை. யாரும் உலக தலைவர்களே ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுறாங்க. இப்போ இதுன்னுவாங்க, எல் நீனோ அல் நீனோ எஃபெக்ட்னுவாங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறது எல் நீனோ. உலகம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு. திடீர்னு மழை, பேய் மழை கொட்டுது, ஃப்ளட்டிங்கு. எங்கெல்லாம் வெப்பம் குறைவாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வெப்பம் தகிக்கின்றது. மக்களால் தாங்க முடியல, மக்கள் இறக்கின்றார்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் பக்கம், நார்த் இந்தியா, வட இந்தியாவில் அடிக்கடி மழை பெய்து, நிலச்சரிவுகள், நில நடுக்கங்கள், இதெல்லாம் நிறைய அளவில் நடந்துகிட்ருக்கு. இது 10வதுக்கு ஆக்சிடென்ட்ஸ், ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, இந்த ஆக்சிடென்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டு நிறைய நடக்குது. மக்கள் இறக்கின்றார்கள் மொத்தமாக. இதெல்லாம் பற்றி அரசியல்வாதிகளுக்கு கவலையே இல்லை. அவங்க நல்லா இருந்தால் போதும். அதே மாதிரி தான் இந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களும் அவங்க நல்லா இருந்தால் போதும். மற்றவங்கள பற்றி ஒன்றும் சுத்தமாக கவலையே படுறதில்லை. அவங்களும் ஒரு நாளைக்கு அனுபவிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் வியாதிகள், வைரஸ். உங்களுக்கு தெரியும் கொரோனான்னு ஒன்று வந்தது. அது இன்னும் போல் மாற்றி மாற்றி வேறு வேறு மாதிரி வருது. உலகம் ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இறந்திருக்கின்றார்கள், அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள், அனுபவித்திருக்கின்றார்கள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய நடக்கிறது வந்து உலகமே வந்து தண்ணியில் தான் அழியும், தண்ணி மெயினாக கண்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு தோணுது. உலகத்தில் பார்த்திங்கன்னா 70% தண்ணி தான் இருக்குது. 30% தான் மக்கள் வசிக்கிற மாதிரி லேண்டுன்னு. அதுவும் எல்லாம் தண்ணி கடியில் போகுன்றாங்க. இப்போ நடக்கிறத பார்த்தா அதான் நடக்கும் போலத்தில். மெயினான இது, முக்கியமான காரணம் வந்து உலகம் அழிகிறதுக்கு தண்ணி. நிறைய பேர் இந்த தண்ணியாக தான் இறக்கப் போகின்றவர்கள். நான் அதை இப்போ சொல்கிறேன், எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. நடக்கும்போது நான் இன்றைக்கி சொன்னதை ஜாபம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி அந்த ஆள் சொன்னார் தீர்க்கதரிசி அப்படின்னு வேணால் நீங்கள் நாசிக்கலாம். இதெல்லாம் தீர்க்கதரிசி இல்லை, இதெல்லாம் இதை பார்த்தாலே தெரியுது. நம்மளை சுற்றி நடக்கும் சம்பவங்களை பார்த்தாலே இயற்கை சீரழிவு, இதெல்லாம் பார்த்தாலே நிறைய இப்போ தென்படுகின்றது நமக்கு. முடிந்த அளவில் யாரும் சுற்றுப்புற சூழலே கிடைக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை. குடிக்கிற மாதிரி என்ன, குடிக்கிறதுக்கு கூட சரியில்லை. பாத்ரூமில் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சரியில்லை.
உலகத்தில் இருக்க குடிக்கிற மாதிரி தண்ணி குவாலிட்டியும் ரொம்ப குறைவு. அதையும் நிறைய கெடுத்து வச்சுருக்காங்க கம்பெனிஸு. கண்ட கர்மாந்தத்தை கொண்டு போய் நல்ல ரிவர் நீர் நிலைகளில் விடுறது, ஏன்னா அதெல்லாம் கண்ட கெமிக்கலை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும்னா, சரி செய்து விடணும்னா நிறைய பணம் செலவு பண்ணணும். அதெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் 1 ரூபா போட்டால் 10 ரூபா வரணும், அப்போ தான் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. சரி, நீர்நிலைகள் கெட்டு போயிருக்குது, குடிக்கிற மாதிரி தூய்மையான தண்ணீர் ரொம்ப குறைச்சலாகிட்டுருக்கு, பட் ஜனத்துக்கு அதிகமாக இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, விவசாயம் பண்ணுறாங்கள்ல அந்த லேண்டு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்பெனிங்க கேட்டால் விற்றுட்டு போயிடுறாங்க. இருக்கிறதையும் என்ன பண்ணுறாங்க, சில அரசாங்கங்கள் அவங்ககிட்ட வந்து பிடுங்கிடுறாங்க. இந்த திட்டம் அந்த திட்டம் நான் திட்டம் பேரெல்லாம் சொல்லலை, தமிழ்நாட்டிலே நிறைய நடக்குது அது மாதிரி. கேட்டால் மக்களை நன்மைக்காக பண்ணுறேன்னு வாங்க, பட் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், சமீப காலத்தில் இந்தியா முழுவதும் தக்காளி விலை அவ்வளோ விலை ஏறி போச்சு. தக்காளி வெங்காயம் மேலாம் சமையலில் உபயோகப்படுத்தும் பொருள், அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருள் இந்தியாவில். அது 1 கிலோ 250 ரூபாய், 260 ரூபான்னு போயிடுச்சு. இப்போ 70 ரூபா அந்த மேனிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதுவும் ஒன்றும் சீப் இல்லை. இன்னும் போகிற வரப்போகும் காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படும், தண்ணீருக்காக சண்டை நடக்கும். இப்போயே நடக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் தண்ணிக்காக அடிச்சுக்கிறாங்க. கொடுக்குறேன்னு சொன்ன தண்ணியை கொடுக்கறதில்ல, உடன்பாடு இருக்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க. தண்ணியெல்லாம் வந்து நீர்நிலைகள் வந்து யாருக்கும் எல்லாருக்கும் போதும். இதெல்லாம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட இது தண்ணீர். நம்மளை சுற்றி இருக்கும் காற்று, காற்றில் வந்து ஆக்சிஜன் பிராணவாயு, அது இல்லைன்னா நம்ம எல்லாம் செத்து போவோம். அதுவும் கெட்டு போயிருக்கு ஆக்சிஜன். இது வந்து பிராணவாயு வந்து சதவீதம் குறைந்துட்டே வருது. நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் பார்லர்ஸ்ன்னு போகிறாங்க, காசு கொடுத்து பிராணவாயை சுவாசிக்கிறாங்க. 1 ஹவருக்கு விடுவோம், 1/2 மணி நேரத்துக்கு விடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் போனீங்கன்னா, நம்ம தண்ணியை விலைக்கு குடிக்கிற தண்ணி அதையும் விலை கொடுத்து வாங்குவோம்னு இன்றைக்காக நினச்சி பார்த்துருக்கோமோ. இப்போல்லாம் அதெல்லாம் நிதர்சனம், நிதர்சனமான உண்மை, அப்பட்டமான உண்மை. இதே இது இப்போ கூடிய விரைவில் நம்மெல்லாம் இந்த ஸ்பேஸுக்கெல்லாம் போவாங்கல்ல, ஆக்சிஜன் பிராணவாயு சிலிண்டர் அட்டாச் பண்ணிட்ட பின்னால் ஒரு டியூப் விட்டு மூக்கில் விட்டு சுவாசிட்டு போவாங்க. அது நடக்க போகின்றது. ஏற்கனவே இந்த பிராணவாயு இதால் குறைவாக நிறைய பேர் இறக்கின்றார்கள். செல்லு, உடம்புல நிறைய செல்ஸ் இருக்குது, லிவிங் ஆர்கனைசம் தான் செல்லுன்னு வாங்க. அந்த செல்லுக்கெல்லாம் பிராணவாயு வேணும், பிராணவாயு இல்லைன்னா அந்த செல்லெல்லாம் செத்து போகும். உடம்புல இருக்க ஆர்கன்ஸ், லிவரு, ஹார்ட்டு, எல்லாம், பிரெயினு, மூளை, எல்லாத்துக்கும் அந்த பிராணவாயு மிக முக்கியம். பிராணவாயு இல்லைன்னா எல்லாம் செல்லு செத்து போகும். அதெல்லாம் தான் விதவிதமான வியாதின்றாங்க. பிரெயினில் இருக்க மூளையில் இருக்க செல்லெல்லாம் செத்து போச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரோக் பண்ணுறோம். ஏன்னா மூளை ஹார்ட்டு எல்லாமே ரொம்ப முக்கியமான உடல் உறுப்புகள், எதுவுமே தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது, கடவுள் எதற்காக கொடுத்துருக்கின்றார் என்று. நம்ம இந்த மாதிரி ஒரு பொம்மையை சிருஷ்டிக்க முடியாது, மனிதர்கள் மாதிரி கடவுள் சிருஷ்டித்திருக்காது. இந்த மாதிரி எல்லாம் கெட்டு போச்சு. ஸோ மிக விரைவில் உலகம் அழியும். சுனாமி, நில அதிர்வுகள், இதனால் என்ன ஆகுது, கடலில் இருக்க நீர் வந்து பொங்கி நிலத்துக்குள்ளே வருது, இதெல்லாம் நடக்குது. சுனாமி இது வந்து ஜாப்பனீஸ் டேர்மு, அந்த டேர்ம் பற்றி நான் யாருக்கும் தெரியாது. இந்தியாவிலலாம் 2004 சுனாமி அடித்தது இந்தியா தெற்கு பகுதியை, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம். அப்போ தான் நம்ம அது பேரையே தெரிஞ்சிட்டோம். அதுக்கு முன்னால் அது என்னன்னு தெரியாது, ஜப்பான்லலாம் அது தெரியும். இயற்கை சீரழிவுகள் சீரழிவுகள் ஜப்பானில் மிக அதிகம், வால்கனோஸ் எரிமலைகள், இந்த மாதிரி கடல் கொந்தளிப்பு, நில அதிர்வுகள், இப்போ சூறாவளி காற்று, டார்னடோன்னு வாங்க சுற்றி சுற்றி அடிக்கும், இதெல்லாம் ரொம்ப காமன். நம்ம ஊரில் இன்னும் டார்னடோ பார்க்கல இந்தியாவில், அதுவும் நடக்கும். மற்றதெல்லாம் பார்த்துட்டோம், டார்னடோனா என்னன்னு தெரியாது, அறிக்கை என்ன தெரியும், டார்னடோ வேறு மாதிரி சுத்தம் சுழல் காற்று, அப்படியே சக் பண்ணின்னு போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி உலகம்
கூடிய விரைவில் அழிகப் போகின்றது. நம்ம இந்துக்கள் சொல்லுவாங்க இது கலியுகம்னாங்க, கலியுகம் வந்தாச்சு. அது நிறைய பேருக்கு தெரியல. நான் இதை ஒரு 20 நாளைக்கு அப்புறம் இந்த பதிவை, இந்த ஒளி வெளிக்காட்சியை பதிவு செய்கிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டும், பார்த்து பலன் அடைய வேண்டும். இது வந்து நான் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பொது. இது உங்கள் பொது அறிவை நான் கிண்டியுடன் செய்யலை, அவ்வளோதான். எல்லாரும் சுயமாக சிந்திக்க வேண்டும், சிந்திப்போம், செயல்படுவோம். சுற்றுப்புறத்தை பாதுகாக்க நம்மளால் முயன்ற முயற்சி எடுப்போம். நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இது என்ன ஆகணும், ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக இது பண்ணால் மொத்தமான சுற்றுப்புற சூழல் கெடுதல் குறையும், அதனால் அதனுடைய எஃபெக்டும் குறையும். சரியா, நான் இதை இதோடு முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்து மிக விரைவில் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி விவாதிப்போம், பேசுவோம். சரியா, வணக்கம்.